ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ரெடிஸ்கூல் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், 250cc செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆஃபர்ஸ் வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. ஸோ சில இதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது, சிலது லிமிடேஷன்ஸ் இல்லை. ஸோ அது ஆஃபர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அண்ட் 250cc செக்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைக்ஸில் எது வந்து நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறதும், ஒரு கிளியராக அண்ட் கிறிஸ்டல் கட்டாக வந்துட்டு என்ன ரீசன்னால இந்த வண்டி வாங்கலாம் அப்படின்றத வந்துட்டு நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான கொட்டேஷன் இருக்குது, அந்த கொட்டேஷன் நான் வீடியோவில் எங்கேயாவது சொல்லுவேன். ஸோ வந்துட்டு அந்த கொட்டேஷன் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி கூட வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த கொட்டேஷன் ஒரு தடவை படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியாவை கிடச்சிரு. நீங்கள் 2021 இந்த ஆஃபர்ஸ் அப்படிங்கிற ட்ரெண்டை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம யமஹா தான் ஆரம்பித்தாங்க. FZ25 சீரீஸுக்கு அவங்க டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஜூன் மந்த் என்ன நடந்தது. ஸோ டிஸ்கவுண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி FZ-ஓட பேசிக் ஃபீச்சர்ஸ்னால் அதுக்கு இந்த ப்ரைஸ் ஜஸ்டிஃபைடா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். FZ25-க்கும் FZS-25-க்கும் வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று தான், வெளியே இருந்தால் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் மட்டும் தான். ஸோ நம்ம பேசிக் ஸ்பெக் அப்படின்னு பார்க்குறப்போ 240.7cc சிங்கிள் ஓவர்ஹெட் கேம் ஷாஃப்ட் ஏர் கூல்டு இன்ஜின். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க லிக்விட் கூலிங்கும் ஆயில் கூலிங்கும் கொடுத்துக்கலாம், பட் அந்த கூலிங் சிஸ்டம் எதுவுமே வந்துட்டு யமஹா ப்ரொவைட் பண்ணலை. அதுக்கப்புறம் பவர் ஃபிகர்ஸ் பார்க்கும்போது 20.8 PS அண்ட் 20.1 Nm ஆஃப் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 6th கியர் வந்து மிஸ் ஆகுது. அண்ட் சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 795 mm, அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஷார்ட் ரைடர்ஸ், டால் ரைடர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக ஆப்ட் ஆகியிருக்கும். டயர்ஸை பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட்டில் 100/80 செக்ஷன், ரியரில் வந்து 140/70 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர்ஸ் ரியரில் வந்துட்டு நல்ல கிரிப்பியாக வேணும் அப்படின்னாக்கா நம்ம 150/70 கூட அப்கிரேட் ஆகிக்கலாம். ஸோ டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. அண்ட் இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்றப்போ 14 liters. ஸோ இது நிறைய வெஹிக்கிள்ஸ் அந்த 14 liters அப்படின்ற கெப்பாசிட்டி வந்துட்டு 150cc செக்மெண்ட்டில் கிடையாது, பட் 250 ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம். பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் டியூல் சேனல் ஏபிஎஸ் தான். ஃப்ரண்ட்டில் வந்து 282 mm அண்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 220 mm டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மற்ற குவார்ட்டர் லிட்டர் கிளாஸில் இருக்கிற பிரேக்ஸை விட கொஞ்சம் எம்எம் வந்து கம்மி. ஃப்ரண்ட்டில் வந்து 41 mm நல்ல திக்கான டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அண்ட் ரியரில் வந்துட்டு அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெலஸ்கோபிக் இந்த காஸ்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும், ஸோ யூஎஸ்டிஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 160 mm அப்படிங்கிறது சஃபிஷியன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சஸ்பென்ஷன் ட்ராவல் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இது வந்து நம்ம பார்க்க போகிற எல்லா பைக்ஸ்லையுமே டிஃபர் ஆகும். ஸோ ஃப்ரண்ட்டில் 130 mm அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னாக்கா 120 mm. அண்ட் பைக்கோட வெயிட் அப்படின்றது 154 kgs. 154 அப்படிங்கிறது ரொம்ப வந்துட்டு ஒரு நிம்பிளான வெயிட் கேட்டகரி அப்படின்னு சொல்லணும். அண்ட் நீங்கள் ரைட் பண்ணும்போது அந்த வெயிட்டை பெருசாக ஃபீல் பண்ண மாட்டீங்க, பிகாஸ் நான் FZ25 வந்து நிறையா டைம் ரைட் பண்ணுறேன். அண்ட் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் இந்த ரிஃபைனஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரிஃபைனஸ் கண்டிப்பாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் நெகட்டிவ் எல்சிடி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் எல்சிடி எனக்கு பர்சனலாக பிடிக்காது, பிகாஸ் பிரைட் சென்டில் அது எலிஜிபிளாகவே இருக்காது. அண்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த கன்சோலில் இருக்குது. ஆஸ் வெல் லைட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு எல்இடி அண்ட் ரியர்லேயும் பார்த்திங்கன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க. பட் யமஹாவில் பொறுத்தவரைக்கும் எனக்கு பிடிக்காத விஷயம், 150 ஆகட்டும் 250 ஆகட்டும் அவங்க கொடுக்குற எல்இடி லைட் வந்து த வேர்ஸ்ட் விசிபிலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். என்னோடய 150 FZ-லையும் வந்துட்டு விசிபிலிட்டி பெருசாக இல்லை, அண்ட் FZ25-லையும் பார்த்தீங்கன்னாக்கா விசிபிலிட்டி பெருசாக இல்லை. ஸோ அடிஷனல் லைட்ஸ் கண்டிப்பாக வேணும். ஆஸ் வெல் செக்மெண்ட்லேயே வந்துட்டு இருக்கிறதுலேயே அண்டர் பவர்ட் இன்ஜின் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம யமஹா FZ25 இன்ஜின் தான். அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, தலையெழுத்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பட் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அண்ட் இதோட என்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி வந்து 1.5 liters அப்படின்றதுனால நமக்கு அந்த என்ஜின் ஆயில் சர்வீஸும் அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக்கலான ஒரு விஷயம். சர்வீஸ் மட்டும் இல்லை, அந்த சர்வீஸ் மெயின்டெனன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட்டி டீசெண்டாக வந்துட்டு ஒரு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ அதான் FZ25 இருக்க ஒரு அட்வான்டேஜ். ஃபாஸ்ட் கட் அப்படிங்கிறது FZ25 18,800 அண்ட் 19,300 rupees பார்த்தீங்கன்னாக்கா FZS25 கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் லாஸுக்கு அப்புறமா யமஹா FZ-ஓட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கிறது 1,34,000 இருக்க ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் டிஎன்ல ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1,59,000. ஸோ ரொம்ப வந்துட்டு ஒரு சீப்பஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அந்த ஆஃபர்ஸ் வந்துட்டு என்ன டேட்டில் கொடுத்தாங்களோ அந்த ஆர்டரில் தான் பார்த்துட்டு வரோம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது டாமினோ 250. ஸோ பஜாஜோட குவார்டர் லிட்டர் செக்மெண்ட்டில் வந்துட்டு அது ஒரு நியூ அப்டேட்டே நம்ம சொல்லணும். அண்ட் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அகைன் 240.7cc டியூவல் ஓவர்ஹெட் கேம் ஷாஃப்ட் இன்ஜின். அண்ட் இதோட கூலிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் 6-speed கியர் பாக்ஸ் இருக்குது. இது வந்துட்டு FZ-ல மிஸ் ஆன ஒரு விஷயம், கூலிங் வந்துட்டு உங்களுக்கு அந்த என்ஜினோட ஹீட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அது வந்து தனியாக பார்த்துக்கும். பட் ஸ்டில் நம்ம டாமினாரில் வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் கேள்விப்பட்டிருக்கோம் வித் ரிகார்ட் டு 400 and 250 பற்றி தெரியல. 400-ல சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூலண்ட் வந்துட்டு ஆயிலோட என்ஜின் ஆயிலோட மிக்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த இஷ்யூ வந்து டாமினாரில் இருக்குது. ஸோ 250-ல அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. ஸோ லிக்விட் கூலிங் கொடுத்துருந்தாலும் அது வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கணும். ஃபோக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 37 mm யூஎஸ்டி ஃபோக்ஸ் அண்ட் ரியரில் வந்துட்டு அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ் இந்த வெயிட்டுக்கு அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோக்ஸ் வந்துட்டு போதுமான ஒரு விஷயம். பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் 27 PS அண்ட் 23.5 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும்
ஃப்ரண்ட்ல 300 mm அண்ட் ரியர்ல 230 mm டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கு. இதுல அடிஷனலா ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அது FG25ல கிடையாது. ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங்க்கு ரொம்ப வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவான விஷயம். டயர்ஸ் கொடுத்துருக்கீங்க 100/80 ஃப்ரண்ட்லையும் ரியர்ல வந்து 130/70 கொடுத்துருக்காங்க. ஸோ டயர்ல அப்படின்னா கண்டத்தனை பண்ணுவாங்கன்னு தெரியல. இவ்வளோ காஸ்ட் ரெடியூஸ் பண்ணி 140 வந்து மினிமம் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த கிரிப்பினஸ் கார்னஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ 130 அப்படிங்கிறது அந்த வித் ப்ரொஃபைல் வந்துட்டு ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுத்தாங்கன்னு தெரியல. சஸ்பென்ஷன் ட்ராவல் முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 135 mm, ரியரில் பார்த்தீங்கன்னா 110 mm தான். ஸோ FG25ஓட சஸ்பென்ஷன் ட்ராவல் பொருந்த ஒரு 10 mm கம்மியாக இருக்குது. ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் அடிஷனலாக 2 valves இருக்குது. அதாவது 4-valve DOHC என்ஜின் அப்படின்னு சொல்லணும். ஆஸ் வெல் ட்வின் ஸ்பார்க் இக்னிஷன் சிஸ்டம் வந்து இந்த வண்டியில் இருக்குது. டாமினோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் எக்ஸலண்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்குது. அண்ட் இவங்களோட லைட்டிங் பற்றி சொல்லவே வேணாம். டாமினால் வேற லெவல் லைட்டிங்கு. ஸோ கண்டிப்பாக டாமினோட அந்த ஃப்ரண்டில் இருக்க AHO சப்போர்ட் இருக்க அந்த LED ஹெட் லேம்ப்ஸும் சரி அண்ட் ரியரில் இருக்க டெயில் லேம்ப்பும் சரி எல்லாமே பக்கா. ஸோ லைட்டிங் பொறுத்த வரைக்கும் தரமான லைட்டிங்கு. ஸோ அது பஜாஜில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்துடலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 157 mm. ஸோ ஆல்மோஸ்ட் FG25 இது ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் அப்படிங்கிறது 800 mm. ஸோ அகைன் டால் ரைடர்ஸ் ஷார்ட் ரைடர்ஸ் எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு சீட் ஹைட். பட் இவங்க சொதப்பன அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்க வெயிட் 180 kg. ஒரு 250 cc வண்டிக்கு இவ்வளோ வெயிட் வந்து தான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்? அஃப்கோர்ஸ் பவர் வந்து பவர் ஃபிகர்ஸ் ஜாஸ்தி தான் இருக்குது. பட் இந்த வெயிட் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க குறைச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் குறைக்கல. அதே மாதிரி இதோட ப்ரைஸ் கட் அப்படின்னு பார்க்கும்போது 16,800 rupees ப்ரைஸ் கட் அறிவிச்சாங்க. எப்போ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜூலை பசிபிக்கில் ப்ரைஸ் கட்டுக்கு அப்புறமா எக்ஸோரம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 154,000 rupees. அதாவது 20,000 rupees FG25ஓட ஜாஸ்தி. அண்ட் ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 182,000 வருது. நான் சொல்கிற ஆன்ரோட் ப்ரைஸ் எல்லாமே தமிழ்நாடு ஆன்ரோட் ப்ரைஸ் தான் சொல்கிறேன். அண்ட் இது சிட்டி டு சிட்டி ஒரு ஸ்மால் ஃபிகரில் வந்து டிஃபர் ஆகும். ஸோ 181,000. ஸோ இவங்க வந்து இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிறது ஒரு எஃபிஷியன்ட் அண்ட் வர்த்தான குவார்ட்டர் லிட்டர் கிளாஸ் செக்மெண்ட் பைக்கு ஜிக்ஸர் 250. ஸோ இதோட என்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 249 cc 2 valve சிங்கிள் ஓவர் கேம்ஷாஃப்ட் என்ஜின். பவர் பொறுத்தவரைக்கும் 26.5 PS. இது வந்து டாமினர் 250 வந்துட்டு ஈக்குவலான ஒரு பவர் அப்படின்னு சொல்லணும். அண்ட் எப்சட்டோட பவர் வந்து நல்லாவே ஜாஸ்தி. அண்ட் டார்க்கு பொறுத்தவரைக்கும் 22.2 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. 6-speed கியர் பாக்ஸ் இருக்குது. இது வந்துட்டு FG25ல மிஸ்ஸிங்கான ஒரு விஷயம். ஜிக்ஸா 250 பொறுத்தவரைக்கும் அந்த கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆயில் கூலிங் கொடுத்துருக்காங்க. என்னன்னா லிக்விட் கூலிங் கொடுத்துருக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிப்பீங்க. பட் அடித்து சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸோட வண்டியும் ஓட்டி பார்த்துருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஜிக்ஸரோட ஆயில் கூலிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட் அண்ட் எஃபிஷியண்ட்டான ஒரு சிஸ்டம். நீங்கள் வந்துட்டு ஒரு லிக்விட் கூலிங் இருந்தால் தான் வந்துட்டு அந்த கூலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த குவார்ட்டர் லிட்டர் செக்மெண்ட்டில் வந்துட்டு ஜிக்ஸரோட இந்த ஆயில் கூலிங் வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும். அதனால் வந்துட்டு இந்த ஆயில் கூலிங்கை நீங்கள் தாராளமாக நம்பலாம். பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டில் 300 அண்ட் ரியரில் வந்துட்டு உங்களுக்கு 220 mm டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் ஸ்டாண்டர்டாக வந்துருது. பொறுத்தவரைக்கும் ஆஸ் வெல் லைட்டிங் அப்படிங்கிறது ப்ரெட்டி டீசெண்டாக இருக்குது. அண்ட் இதோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 161 kg அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 12 liters. ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ராபேக் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா 2 liters வந்து கம்மியாக இருக்குது மற்ற ரெண்டு வண்டியும் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2,02,000 rupees TN. அண்ட் இந்த வண்டிக்கு டிஸ்கவுண்ட்ஸ் எதுவுமே இப்போதைக்கு கிடையாது. ஸோ வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ஆப்ஷன் தான். டாமினாரோட ப்ரைஸ் ஜாஸ்தி பட் டாமினாரோட பவர் ஃபிகர்ஸ்க்கு ஈக்குவல். பட் வெயிட் வந்துட்டு டாமினாரை விட கம்மி. இது ஏன் வந்து இந்த ஆப்ஷனில் கன்சிடர் பண்ண? ஆஃபர்ஸை பற்றி தான் பேசுகிறோம். பட் ஸ்டில் இதை கன்சிடர் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது என்ன நம்ம கடைசியாக டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது KTMோட Duke 50 அண்ட் ADV 250. இதை நம்ம தனித்தனியாக பார்க்குறதுல நான் சொல்கிற ஸ்பெக் வந்து கிளியராக கேட்டுக்கோங்க. ஸோ அதுலேயே அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது சொல்லியிருக்கேன். அண்ட் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஸ்பெக்குக்கு தகுந்த மாதிரி நான் கடைசியாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். பவர் ஃபிகர்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே ஒன்று தான். பட் ஒரு சில விஷயங்களில் வேறுபடுது. அந்த டிஃப்ரென்சஸை மட்டும் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிச்சது எல்லாமே ஒன்று தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 249 cc டபுள் ஓரட் கேம்ஷாஃப்ட் என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் பொறுத்த வரைக்கும் டியூக் 250 வந்துட்டு 30 PS அண்ட் ADV 250 பார்த்தீங்கன்னா 29.5 HP பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6-speed கியர் பாக்ஸ் இருக்குது. ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. ஸ்லிப்பர் கிளச் வந்துட்டு செம்மாக வந்துட்டு உங்களுக்கு தரமாக ஒர்க் ஆகும் KTM பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆஸ் வெல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூலிங்க்கு லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க. KTM பொறுத்த வரைக்கும்
லிக்விட் கூலிங் சிஸ்டம்ல வந்துட்டு இந்த இன்ஜின் ஆயில் மிக்ஸ் ஆகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால கூலிங் சிஸ்டம் பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்ல. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நம்ம பார்த்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலையே ஹை கம்ப்ரஷன் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கேடிஎம் தான். ஸோ ஹை கம்ப்ரஷன் இன்ஜினில் இன்னும் ட்ராபேக்ஸ் அப்படின்னாக்கா அந்த வியர் அண்ட் டியர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஹை கம்ப்ரஷன் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பைக்கை வந்துட்டு நம்ம மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கேர் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பட் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்தா எல்லா பைக்கை விடமே வேற லெவலில் பர்ஃபார்ம். டியூக் 250 பார்த்தீங்கன்னா 110/70 அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 150/60 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அதே வந்துட்டு நம்ம ஏடிவி 250 பார்க்குறோம் அப்படின்னாக்க 100/90 அண்ட் 130/80 டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் ஆஃபர் பண்ணுற டயர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 100 டயர்ஸ் கொடுக்குறாங்க டியூக் 250. அண்ட் ஏடிவி 250 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு எம்ஆர்எஃப்ல பார்த்தீங்கன்னாக்க மீட்டியார் FM2 அப்படின்னு சொல்லிட்டு மல்டி பர்பஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குனாக்கா ஆஃப்ரோடு ஆன்ரோடு எல்லாத்துக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக. பட் இந்த டயர் டைமென்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஏடிவியில் வந்துட்டு ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம ஆஃப்ரோட் வெஹிக்கிள் அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே ஜாஸ்தி இருக்கு அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்துட்டு டயரோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே 320 mm 230 mm தான். பட் ஏடி 250 வந்து 9.1 MB பாஸ் சிஸ்டம் வந்துட்டு டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபோக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே 43 mm WP ஃபோக்ஸ் தான். பட் WP ஃபோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க 250 ரெகுலர் WP ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. 250 ADV WP ஆஃப்ரோட் ஃபோக்கஸ்டாக இருக்க அப்பெக்ஸ் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு ADV இருக்கிற வந்துட்டு ஒரு ஃபியூச்சர். கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த செக்மெண்ட்லேயே ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம ADV 250 தான், 855 mm. அண்ட் டியூக் 250 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 822 mm. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 30 mm பக்கம் வந்து டிஃபரன்ஸ் வருது. அண்ட் சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க வாஸ்ட் டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு வண்டிக்குமே இருக்குது. சஸ்பென்ஷன் ட்ராவல் பொறுத்த வரைக்கும் ADV 250 170 mm அண்ட் 177 mm ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியருக்கு. இதே டியூக் 250 பார்த்தீங்கன்னாக்கா 141 அண்ட் 160 mm. ஸோ இது வந்துட்டு ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இந்த சஸ்பென்ஷன் ட்ராவல் அப்படிங்கிறது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செக்மெண்ட்லேயே ஜாஸ்தி கிரவுண்ட் கிளியரன்ஸ்னா நம்ம ADV 250 தான். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு 200 mm. அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்த மற்ற பைக்கோட மினிமம் வந்து 40 mm ஜாஸ்தி. ஆஸ் வெல் டியூக் 250 கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 159 mm. ஸோ ஜிக்சர் டாமினார் எஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு ஒரு செக்மெண்ட்டில் வருது. ADV வந்துட்டு டோட்டலாக வேறு செக்மெண்ட். அண்ட் இதோட சீட் ஹைட் அதாவது இந்த சேடல் ஹைட் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ. பிகாஸ் நீங்கள் மினிமம் வந்து ஒரு 5.7 or 5.8 இருந்தால் தான் நீங்கள் வண்டியை மேனேஜ் பண்ண முடியும். ஆன்ரோடுக்கு கவலையே கிடையாது. பட் ஆஃப் ரோட்ஸ் போகிறீங்க அப்படின்னாக்க இன்கேஸ் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரீம் க்ராசிங் போகிறோம் அது நல்லா டெப்த்தாக இருக்குது அப்படின்னாக்கா அப்போ நம்ம பைக்கை மேனேஜ் பண்ணணும். மேனேஜ் பண்ணலாம். பட் இது வந்துட்டு கொஞ்சம் இனிஷியலி டஃப் டாஸ்க்காக இருக்கும். 6 feet அண்ட் அபவ் இருக்கவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் 5.8 இருக்கவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பழகணும். ஸோ நீங்கள் 5.5 or 5.5 கீழெலாம் இருக்கீங்க அப்படின்னாக்க ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசி தான் எடுக்கணும். அஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தரோட ஸ்கில்லை பொறுத்து கண்டிப்பாக இந்த விஷயம் மாறும். நான் கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுன்னா சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ADV-ல இருக்க ட்ராபேக் பொறுத்த வரைக்கும் அந்த சேடல் ஹைட் தான். ADV 250 பொறுத்த வரைக்கும் 169 kg வெயிட் அண்ட் 14.5 liters ஃபியூல் டேங்க். இதே நீங்கள் டியூக் 250 பார்த்தீங்க அப்படின்னாக்க 156 kg அண்ட் 13.5 liters ஃபியூல் டேங்க். ஸோ 1 liter வந்துட்டு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி டிஃபரன்ஸ் வருது. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 12-13 kg வந்துட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. ADV 250 பழைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸோரம் ப்ரைஸ் வந்து 2,55,000 அண்ட் டியூக் 250 ப்ரைஸ் வந்து 2,28,700 or 2,28,800 இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க 14th July வந்துட்டு ADV 250 ப்ரைஸ் கட் 25,000 rupees ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸோரம் ப்ரைஸ் வந்து 2,30,000 அதாவது டியூக் 250 ஒரு 1,800 rupees தான் வந்துட்டு ப்ரைஸ் ஜாஸ்தி. ஸோ ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2,71,000 rupees வருது ADV 250. ஸோ இந்த ப்ரைஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னாக்க ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ நம்ம டியூக் 390 வாங்கணும் அல்லது வந்துட்டு ADV 390 வாங்கணும் அப்படின்னாக்க அந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் மார்ஜினலாக அதாவது கண்ணு கெட்ட தூரம் இருந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ இந்த 25,000 rupees வந்துட்டு காஸ்ட் ரெடியூஸ் பண்ணதுனால இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா 390 ADV ப்ரைஸ் 11,000 or 12,000 rupees இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சேலம்ல நான் கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி விசாரிச்சப்போ ப்ரைஸ் அப்படிங்கிறது 3.58 to 3.68 அந்த மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்துட்டு 3.90 கிட்டத்தட்ட 400,000 rupees போயிடுச்சு. ஸோ நான் விசாரிக்கும் போது கர்நாடகாவில் தான் 4 lakh rupees அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டு. பிகாஸ் அந்த டேக்ஸ்னால அங்கே ஜாஸ்தி. ADV 250 டியூக் 250 முக்கியமான டிஃபரன்ஸ் வந்துட்டு அந்த பொசிஷன். ஸோ ADV 250 ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுளான ஒரு அப்ரைட் பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து டியூக் 250 வந்துட்டு உங்களுக்கு அப்ரைட் பொசிஷன் கிடையாது. ஆஸ் வெல் ஹேண்டில் பார் ரைசர்லாம் போட்டுட்டிங்க அப்படின்னாக்கா அந்த அப்ரைட் பொசிஷனுங்கிறது இன்னமுமே உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் ADV 250 பொறுத்த வரைக்கும்.
ஸோ அதனால் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த ரீசனால தான் பார்த்தீங்கன்னாக்க ஏடிவி 250 பொறுத்த வரைக்கும் அந்த டூரிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும் டியூக் 250 கம்பேர் பண்ணுறப்போ. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்வென்ச்சர் பைக்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கோர் ஆஃப் ரோடர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து 100% ஆஃப் ரோட் வெஹிக்கிள் கிடையாது, இது வந்து ஒரு டூரிங் பைக். ஸோ ஒரு கம்ஃபர்டான பில்லியனோட ஒரு டூரிங் போகணும் அப்படின்னாக்கா அதுக்குரிய பைக் தான் வந்துட்டு இந்த ஏடிவி 250. ஏடிவி 250 வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இட் கம்ஸ் ஒன்லி வித் ஹாலோஜன். ஸோ ஹாலோஜன் லைட்டிங் இருக்குது. ஸோ அதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் டிஜிட்டல் கன்சோல் பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ஒரு டிஎஃப்டி கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஎஃப்டி கன்சோலில் தேவைப்படுற அந்த எல்லா ஹெல் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு லோட் பண்ணிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் நீங்கள் 390 பார்க்கக்கூடிய அந்த ஒரு எலகண்ட்டான டிஸ்பிளே வந்துட்டு உங்களுக்கு 250 ஏடிவியில் கிடைக்காது. அண்ட் ஏடிவி 250 பொறுத்த வரைக்கும் ஆஃபரில் ஒரு இக்கு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜூலை 16 ஆகஸ்ட் 31 வரைக்கும் மட்டும்தான் இந்த 25,000 ருபீஸ் ப்ரைஸ் கட். இந்த பக்கம் ப்ரைஸை குறைச்சிட்டு அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 390 ஏடிவிக்கு ப்ரைஸை ஏற்றிட்டாங்க. அதனால் இப்போ வந்துட்டு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 130,000 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வருது 250 ஏடிவிக்கும் 390 ஏடிவிக்கும். ஸோ பழசை விட அந்த 30,000 ப்ரைஸ் கட்டு ப்ளஸ் வந்துட்டு இப்போ இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறது 11,000 ஆல்மோஸ்ட் இந்த 40,000 இப்போ எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த ப்ரைஸ் மார்ஜின் அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்த்த 5 பைக்லேயுமே வந்துட்டு ஒரு கிறிஸ்பாக வந்துட்டு நீங்கள் இன்ன தேவை இருந்தால் இன்ன வண்டி வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எனக்கு வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 1.5 லட்சம் தான் பட்ஜெட் இருக்குது. ஒரு டீசெண்டான மைலேஜ் வேணும், அதாவது நீங்கள் வந்து ஒரு 90 வரைக்கும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 35-38 அப்படின்ற ரேஞ்சில் வந்து மைலேஜ் கிடைக்கும். அண்ட் 100+ போனீங்கன்னாக்கா 33 அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒரு எக்ஸலண்ட்டான மைலேஜ் வேணும். பிரேக்கிங் சிஸ்டம் நல்லா இருக்கணும். அண்ட் வந்துட்டு எனக்கு 120 km/h அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்டபுளான க்ரூசிங் ஸ்பீட் இருந்தால் போதும், 130+ தேவை இல்லை. அண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் கம்மியாக இருக்கும், எனக்கு எந்த ஊருக்கு போனாலும் சர்வீஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் FZ25 கண்டிப்பாக எடுக்கலாம். இப்போ கொடுத்துருக்க ப்ரைஸுக்கு ஜஸ்டிஃபைடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜஸ்டிஃபைட். ட்ராபேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஏர் கூல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏர் கூல்டு இன்ஜின்ஸ் வந்துட்டு எப்பயுமே நம்ம ஆப்ரேட் பண்ணுற அந்த டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸை பொறுத்து தான் வந்துட்டு அந்த கூலிங் எல்லாமே வந்துட்டு நடக்கும். அண்ட் இன்ஜினுக்கு ஆகக்கூடிய டேமேஜ், எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 12 போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த டைமில் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாட்ஸனில் வந்துட்டு ஃபுல் த்ராட்டல் பண்ணி ரைட் பண்ணுறீங்கன்னா யூஸ்வலாக இன்ஜினில் ஆகிற வேரண்டியரோட ரொம்ப ஜாஸ்தியாக வேரண்டியர் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஏர் கூல்டு இன்ஜின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக். அடுத்து எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைஸாக இருந்தால் பரவாயில்ல, இன்ஜின் ரிஃபைன்டு பக்கா ரிஃபைன்மெண்ட் வேணும் எனக்கு, 130+ வந்துட்டு டாப் எண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு டீசெண்டான மைலேஜ் வந்தால் போதும், டீசெண்டான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கா போதும் அப்படின்னாக்கா நீங்கள் ஜிக்ஸா 250 வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆஃப் பண்ணலாம். ஸோ ப்ரைசிங் வந்துட்டு அவங்க ரெடியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் குவெஸ்டின் மார்க் தான், பண்ணுவாங்களான்றது டவுட்டு தான். பிகாஸ் ஜிக்ஸாரை பொறுத்த வரைக்கும் பழைய அந்த BS3 BS ஒரு 150 cc பார்த்தீங்கன்னாக்கா 130 ஸ்டாக் பைக் அசால்ட்டாக அடிக்கும். ஸோ அதனால் 250 cc பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹையன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கும். ஆஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் டாமினார்க்கிக்குள்ளான பவர் ஃபிகர் அண்ட் FZ விட ரொம்ப ஜாஸ்தி. பட் நீங்கள் அந்த ஹையன் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் போது டாமினாரை விடவே ஜிக்ஸர் நல்லா இருக்கும். பிகாஸ் டாமினாரில் அந்த வெயிட் ஃபேக்டர் நம்ம கன்சிடர் பண்ணும். அண்ட் டாமினாரில் ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்க்கும் போது அந்த வெயிட்டு ப்ளஸ் வந்துட்டு சல சல சலன்ற அந்த சவுண்டு வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த சவுண்டு பிடிக்காதவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஜிக்ஸர் செட் ஆகும். பிகாஸ் ஜிக்ஸரோட இன்ஜின் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரிஃபைண்டாக இருக்கும். அண்ட் ஜிக்ஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி ஆளுங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இப்போ நான் ஃபேஸர்லாம் உட்காந்து பழகிட்டேன், ஆல்மோஸ்ட் அப்ரைட் பொசிஷன் தான் இப்போ இருக்கிற FZ இன்னுமே நல்லா அப்ரைட் பொசிஷனு. ஸோ அப்படின்றப்போ ஜிக்ஸர் போனீங்க அப்படின்னாங்க ஜிக்ஸர் வந்துட்டு சீட்டிங் பொசிஷன் கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கும். பட் ஜிக்ஸர் ஓட்டுறவங்களாம் அந்த பொசிஷன் எனக்கு பழகிடுச்சு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றது அவங்க ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஆஸ் வெல் ஜிக்ஸர் வந்துட்டு பில்லியனுக்கு ஒன் ஆஃப் தி வேர்ஸ்ட் பைக்ஸ் அப்படின்னு எதாவது சொல்லணும். பில்லியன் சப்போர்ட் அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா பின்னாடி வந்துட்டு பில்லியனுக்கு ரூம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஜிக்ஸரில் பார்க்க வேண்டிய விஷயம் பில்லியன் கம்ஃபர்ட் இருக்காது. ஸோ அந்த கொஞ்சம் இன்க்ளைண்டாக தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்த விஷயம்லாம் பார்த்துக்கோங்க, லைட்டாக முடிஞ்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். R15 V3 அளவுக்கு மோசமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு இன்க்ளைண்டாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் ஜிக்ஸர் 250 வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் என்ஜின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரிஃபைன்ட். இந்த விஷயத்தை நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன், எனக்கு ப்ரைஸிங்லாம் பிரச்சனையே கிடையாது. என்ட்டு வந்து எனக்கு ஹை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கணும், தரமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், டியூக் 250 அண்ட் ADV 250. அண்ட் ப்ரைஸிங் அந்த ரீசனால் பார்த்தீங்கன்னாக்க டியூக் 250 நீங்கள் எடுக்க வேண்டாம், நேராக ADV 250 போயிருங்க. அதாவது அந்த ஹைட் செட் ஆகும் அப்படின்னா போங்க, ஹைட் செட் ஆகலாம் நான் நீங்கள் டியூக் 250 ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் தான், அந்த ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகுது. பட் எக்ஸோரூம் ப்ரைஸில் அவங்க காட்டுறது அந்த 1800 டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களாக்கா, அது சீரியஸாக வேற லெவல் வருது. ஸோ கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா ADV 250 தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா என் டு என் தரமான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே ட்ராபேக் வந்துட்டு மெயின்டெனன்ஸ், அதாவது சர்வீஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது 7500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண போகிறீங்க. பட் ஸ்டில்
ஹை கம்ப்ரஷன் இன்ஜின் அப்படின்றதுனால வந்துட்டு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பேர் வந்து 6000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணும் அப்படின்றாங்களா, அது வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக போகிற கண்டிஷன் இல்லைனாலும் அந்த சர்டன் கிலோமீட்டர்ஸில் நீங்கள் அந்த ஸ்பேரை மாற்றணும். அப்படி மாற்றுறீங்கன்னா மட்டும்தான் ஸோ உங்களுக்கு கேடிஎம் போடுறதுக்கு அந்த டியூரபிலிட்டி வந்துட்டு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இல்லைனா வந்துட்டு பரவாயில்ல இன்னும் 1000 கிலோமீட்டர் ஓட்டும் கொஞ்சம் தாங்குற மாதிரி தான் இருக்குது, இன்னும் வந்துட்டு ஒரு 2000 கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிலையபிலிட்டி இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. அதனால் சர்வீஸ் பக்காவாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ மெயின்டெனன்ஸ் நான் பக்காவாக பண்ணிக்குவேன், முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் ஒரு 300-400 கிலோமீட்டர் முன்னாடியே ப்ரியராக கொடுத்துருங்க, அது வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஏடிவி பெஸ்ட்டு சாய்ஸ் ஃபார் டூரிங், தரமாக இருக்கும். ஸ்டார்டிங்கே ஒரு ஆட்டோமொபைல் கொட்டேஷன் பற்றி சொல்கிறேன். அது கொட்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபாஸ்ட் அண்ட் சீப் வில் நாட் பி ரிலையபிள், சீப் அண்ட் ரிலையபிள் வில் நாட் பி ஃபாஸ்ட், ரிலையபிள் அண்ட் ஃபாஸ்ட் வில் நாட் பி சீப். இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்க இந்த கொட்டேஷனை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் ஒரு வண்டி வாங்கினாலும் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க, பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது உங்களுக்கு தேவையான ரைட் வெஹிக்கிளா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் நான் ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாலும் நோட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் நான் வந்து சரி பண்ணிக்கிறேன். என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு நல்ல ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த வெஹிக்கிள்ஸ் நான் சொன்னது எல்லாமே நான் பர்சனலாக ரைட் பண்ணுறீங்க, ரைட் பண்ணிட்டு தான் என்னோட அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ திருப்பியும் அடுத்த ஒரு வாகில் சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர், பை பை, ரெடி சொல்லுங்கள்.